வணக்கம். இன்னைக்கு சுபாஷ் கிச்சனில் முட்டை வச்சு 5-5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரோட்டுக்கடை மசாலா முட்டை பொரிஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோட்டுக்கடைன்னு சொன்னதுமே பெரிய பெரிய இரும்பு தவால முட்டை வச்சு அவங்க செய்கிற நிறைய ரெசிபிஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதில் 5-5 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முட்டை பொரிஞ்சி ரெசிபி சப்பாத்தி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெங்காயம் இல்லை ரெண்டு வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஓரமாக வெந்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். பொதுவாக ரோட்டுக்கடையில் இந்த மாதிரி மெத்தடில் தான் குக் பண்ணுவாங்க. நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே தனித்தனியாக மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதை குக் பண்ணும்போது ஈஸியாக குக் ஆகும். நம்மளும் அந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம செய்யக்கூடிய இந்த மசாலா புர்ஜியோட குவான்டிட்டிக்காக நம்ம குடைமிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால இந்த புர்ஜியோட டேஸ்ட்டு இன்னும் கூட நல்லா இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு 1 நிமிஷம் மூடி வச்சு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மசாலா நம்ம புர்ஜிக்கு தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சமாக சில்லித்தூள், இந்த மூணை மட்டும் போதும். இந்த மூணையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்து நீங்கள் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிளையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த புர்ஜிக்கு தேவையான அளவு தக்காளி இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிறதுக்கும் 1 நிமிஷம் ஆகும். அதனால் மூடி வச்சு 1 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு குக் ஆகிடும். நம்ம சேர்த்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயுமே ஈவனாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம தக்காளியை ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளியோட ஃப்ளேவர் இந்த புர்ஜிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த புர்ஜியில் முட்டையை சேர்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 2 முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூளும் நம்ம அதுக்கு மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அதை கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் முட்டையை மட்டும் தனியாக கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் அதை நல்லா வேக விட்டுருங்க. இப்படி நம்ம செய்கிறதுனால நமக்கு முட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக ஆகாமல் கொஞ்சம் நமக்கு பெரிய பெரிய பீசஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதோட நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து மசாலாவோடு சேர்த்து ஒரு முறை பிரட்டி விட்டுட்டிங்கன்னா முட்டை ஈஸியாக குக் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம வெட்டி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை நம்ம போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நம்ம மல்லித்தலையை கூட சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை பொரிஞ்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதோட இந்த முட்டை பொரிஞ்சியை வித்தின் 5 மினிட்ஸில் நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். இந்த மசாலா முட்டை பொரிஞ்சி ரெசிபி ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு உங்களால் அதிகமாக கூட செஞ்சுக்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே இந்த முட்டை பொரிஞ்சியை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க முக்கியமாக இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செய்கிற மாதிரி ஒரு முட்டை ரெசிபி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட சேனலில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு நன்றி.